என்ன வாழ்க தமிழ் வளரும் தமிழ் தன்மான தமிழன் மட்டக்கமல் சூத்தடிக்கிற அமல்ராஜ் இந்த பதவியோடு தான். அடே தன்மான தமிழ் என்ன அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? பொட்டே நான் சிங்களத்து எனக்கு தெரியும்டா. பொண்ணே அந்த வார்த்தைய வெளியால் நல்ல மனுஷனாக நடித்து உள்ளுக்கால போயிட்டு உள்ளுக்கால ஒருத்தி ஒருத்தி இன்பாக்ஸ் போயிட்டு நம்பரை கேட்டு அவனோட முடி எத்தனை முடி வளர்ந்துருக்குது எத்தனை முடி எடுத்திருக்குது எத்தனை சுண்ணி போட்டு இருக்குதுன்னு தேடுற பொட்டை தேவடிய மகனே நீ வந்து ஒரு தன்மான தமிழன் மட்ட கலப்பு சூத்தடிக்கல அமல்ராஜ். அடே பொண்ணேனே அந்த வார்த்தையை சொன்னால் மட்டும் பத்தாதுடா, அதுக்கு தகுதியாக நடக்கவும் வேணும்டா. பொண்ணே வெளியால் நல்ல மூஞ்சி காட்டு உள்ளுக்கால நல்லா அடிக்கிறான் தானேடா பொண்ணே, சூத்தும் அடிக்கிறான் நல்லா நக்குறான். உன் மலை ஓக்க உனக்கு செருப்பால் அடிப்பேன் செருப்பால். வாழ்க தமிழ் வளரும் தமிழ் தன்மான தமிழன் சூத்து கொடுக்குற சூத்தை அடிக்கிற பொண்டாட்டிய காட்டு கொடுக்குற கூட்டி கொடுக்குற பொட்டை மட்டக்களப்பு அமல்ராஜ் உனக்கு தான். அடே எனக்கும் மனசு கூசமாக இருக்குது தான் அந்த வாழ்க தமிழ் வளரும் தமிழ் சொல்கிறது. ஏன் தெரியுமா? அது வந்து ஒரு புனிதமான அர்த்தம். அந்த அர்த்தத்தை வச்சு தான் பொண்ணேனே நீ எல்லாமே நாரடிச்சு இருக்கிறான் தெரியுமா பொண்ணேனே. அந்த அர்த்தத்தை உனக்கு சொல்ல சரி தகுதி இல்லை, அதனால் உனக்கு பொண்ணேன்னு சொல்லு அந்த வார்த்தையை நான் போட்டு மன்னிச்சுக்கோங்க. யார் இருந்தாலும் தமிழங்க மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஏன் புருஷன் ஸ்ரீலங்கா பற்றி ஒரு வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணனால நீ அதெல்லாம் உலக பூரா அனுப்பினியா? அடே அவன் தான் ஒரிஜினல் தமிழே, அவன் சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டான். அடே அதுக்கு மேலே தப்பு நீ எத்தனை செஞ்சா பார்த்தந்தானே இந்திய ஆட்கள் எவ்வளோ தன்மான மனுஷங்க இன்னு, அவங்க உனக்கு மன்னிப்பு கொடுத்தான் தானே. நீ என்ன அநியாயம் செஞ்ச? ஹாய் வணக்கம் கண்ணாடிக்காரக்கா, எப்படி சுகம்? லீவுக்கு போனந்தானே? நீங்கள் இருக்குது என் ரூம்பு என் ரூம்பு அடுத்த ரூமில் தான் நீங்கள் இருக்கிறேன். ஒரு இந்திய அண்ணையோட தான் நீங்கள் இருக்கிறேன் சரியா? வயசான அண்ணையோட தான் நீங்கள் இருக்கிறேன் சரியா? கண்ணாடிக்காரக்கா நீங்களே ஒக்குற ஒரு இந்தியாக்கார அண்ணன்னு வச்சு தானே கண்ணாடிக்காரக்கா, அப்படி பேசலுமா எங்களுக்கு? கண்ணாடிக்காரக்கா உங்கள் வயசுக்கு உங்களுக்கே மாப்பிள்ளை தேவையாக இருந்தா எங்களோட வயசுக்கு எங்களுக்கு தேவையாக இருக்காமா இருக்குமா? கண்ணாடிக்காரக்கா உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து தான் இருக்கிறேன். நான் அந்திக்கு வருவேன் ரூமுக்கு, நான் அந்திக்கு வருவேன் சரியா? வந்து உங்களை சந்திப்பேன் சரியா? ஏன் பில்டிங்க்கு நான் வருவேன் கேட்டு பாருங்கள், சப்னா எந்த ரூமில் இருக்கிறேன்னு ரூமும் காட்டுவான் சரியா? அந்த அங்கே பில்டிங்கில் இருக்கிற யார்கிட்ட சரி கேட்டு பாருங்கள். அக்கா உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. அவன் தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணால் அதுக்கு மன்னிப்பு கேட்டான், அதுக்கு மேலே தப்பு செஞ்சுருக்கிறான் ஆட்கள், அதுக்கே மன்னிப்பு கொடுத்து இருக்கிறான் ஆட்கள் சரியா? சீடி பார்க்காத அக்கா உன் பாட்டுக்கு நீ வணங்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொட்டையை நினைச்சா எனக்கு திரும்ப வருது. இவன் என்னைக்காவது ஒரு ஆம்பளைங்க பிரச்சனை பண்ணி அந்த ஆம்பளை பிரச்சனையில் இந்த அமல்ராஜ் புண்டா இருக்கான்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாருக்கு எந்த பொம்பளைக்கு பிரச்சனை வருதோ அதுக்கு பின்னால் யார் இருக்கா? அமல்ராஜ். ஐயோ கடவுளே முருகா, எந்த பொம்பளைக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல யார் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கான்னா அமல்ராஜ். அங்கே இவன் நிற்பான், ஆனால் ஆம்பளைங்க அடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டாங்க அங்கே யாராவது இருக்காங்க அமல்ராஜுங்கிற பேரே வராது. ஏன் தெரியுமா? இவன் தான் பொட்டையனே, பொட்டை குதியானே, பொட்டைங்க பின்னுக்கே தான் அலையுவான். ஐயோ இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் இவன் கூட விட்டு வயசே நேற்று தான் நான் என்னோடய ஃபோனில் கேட்டேன், அதுவும் கள்ளத்தனமாக இவங்கிட்டயோ நம்பரை வந்துக்கிட்டு வந்தான் என்கிட்ட பேசுகிறதுக்கு. அப்போவே சமாதானப்படுத்தி வேண்டாம் இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிட்டேன் நீங்கள் போங்க அண்ணான் விட்டதுக்கு இந்த வேணும் புண்டை உங்கள் அம்மாலாம் போட்டு உங்கள் அம்மாக்கிட்டேயே நீ படுப்பியாடா புண்டை, உனைய பார்த்தா அப்படி தாண்டா தெரியுது, நீ உங்கள் அம்மாட்டையும் படுப்பேன்னு போட்டு.